வணக்கம் நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். இது இலக்கிய அறிவியலின் 19வது சந்திப்பு. நாம் பேச போகிற தலைப்பு சமூகளாவிய விமர்சனங்கள். விமர்சனம் என்பது தன்னையும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய சக மனிதர்களையும் தான் சார்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தை சக மனிதர்களை சரிபடுத்துவதற்கான ஒரு முயற்சி. இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்துவதற்கு, தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு எத்தகைய கருத்துக்களை பற்றி கொண்டு செயல்படுகின்றார்களோ அத்தகைய கருத்துக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற ஒரு வகையான சரிபடுத்தல் முயற்சி என்பது மட்டுமல்ல, களை எடுக்கும் முயற்சியும் கூட. செயல்பாடுகளுக்கு தகுதியான கருத்துக்கள் அந்த மனிதர்களின் எத்தகைய நோக்கங்களை சார்ந்து அமைகின்றன? இது சமூகத்தின் ஆரோக்கியத்தை பேணுகிறதா அல்லது சமூகத்தின் வீழ்ச்சியை பேணுகிறதா என்பதை சார்ந்து அத்தகைய கருத்துக்கள் எல்லாம் களையெடுக்கக்கூடியனவா அல்லது சரிபடுத்தக்கூடியனவா? சரிபடுத்தல் என்பதும் களையெடுத்தல் என்பதும் செயல்பாடில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களின் செயல்பாடுகளை தவறானவற்றை சுட்டி காட்டுவதற்கும் அவற்றை மாற்றிக்கொள்வதற்கான உந்துதலை கொடுப்பதற்குமான முயற்சியாக இந்த விமர்சனம் என்பது அமைகிறது. இந்த விமர்சன கலை என்பது மிக இன்றியமையாது. விமர்சனம் என்பது சமூகளாவிய விமர்சனமாக அமைவதாக நாம் புரிந்து கொள்வது எப்படி? நான் நீங்கள் என்பவர்கள் எல்லாம் தனித்தனி தீவுகளாக சிதறி வாழ்வதல்ல வாழ்க்கை. மாறாக நான் நீ என்பதெல்லாம் நாம் என்ற அந்த ஒன்றியத்திலிருந்து, நாம் என்ற அந்த சக மனித ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ற அடிப்படையிலிருந்து அமைகின்றன. அந்த வகையில் நம் சமூகத்தில் நாம் சார்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலில் எது நிகழ்ந்தாலும், எந்த ஒரு நிலைமை உருவானாலும், இருந்தாலும் மாறினாலும் அவையெல்லாம் நம்முடைய தலையீட்டிற்கு கடமைப்பட்டன. நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் அவை நிகழ்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் அப்படி அனுமதிக்கக்கூடிய மனநிலையை பெற்றோம் என்றால் நாம் இந்த சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு வாழ்கிறோம். நாம் தனிமைப்பட்ட ஒரு மனநிலையில், தனித்தீவாக பிரிந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையில், ஒரு பலவீனமான மனநிலையில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆக எல்லாவற்றையும் நாம் கவனிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அது குறித்த கருத்துக்களை நாம் முன்வைப்பதற்கும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயல்வதற்கும் மாற்றங்களை சிந்திப்பதற்கும் அது குறித்த ஆலோசனைகளிலும் செயல்பாடுகளிலும் பங்கேற்பதற்கும் அனைத்திற்குமான உரிமைகளுடன் நாம் உயிர்ப்புடன் செயலாற்றுவது நம் கடமை. இப்படி ஒரு வாழ்க்கை முறையில்தான் விமர்சன கலை என்பது உயிரோட்டமாக அமையும். இப்போ சமூகளாவிய விமர்சனம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை சூழலில் உள்ள சமூக பொருள் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள், அதன் பொருளாதார கொள்கைகள், சமூக பண்பாட்டு நிறுவனங்கள் குறித்த மதிப்பீடுகள், பண்பாட்டு கொள்கைகள், அரசினுடைய அதிகார இலக்குகள், அரசினுடைய சமூகளாவிய கொள்கைகள்,
இவையெல்லாம் என்னவாக இருக்கின்றன, அவை எத்தகைய இலக்குகளை நோக்கி செயல்களில் ஈடுபடுகின்றன என்பனவற்றையெல்லாம் நாம் அவதானித்து, நாம் உள்ளுணர்ந்து அவற்றின் மீதான விமர்சனங்களை வெளிப்படுத்துவது, அது விமர்சன கலையாக அமைவது. நாம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தவறான கருத்துக்களை களையெடுக்கக்கூடிய முயற்சியா, சரியான கருத்துக்களை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சியா, சரியான கருத்துக்களை நோக்கி சரி செய்வதற்கான முயற்சியா என்ற கேள்விகளின் அடிப்படையில் இந்த விமர்சன கலை வெளிப்படுகின்றது. இந்த விமர்சனம் அகத்திலிருந்து புறமாகவும் புறத்திலிருந்து அகமாகவும் வெளிப்படும். அதாவது தன்னை குறித்த இந்த சமூகத்தின் விமர்சனம், சக மனிதர்களின் விமர்சனம் என்னவாக இருக்கின்றன, இந்த சக மனிதர்கள் குறித்தும் இந்த சமூக முழுமை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் தன்னுடைய விமர்சனங்கள் என்னவாக இருக்கின்றன, இந்த இரண்டுக்கும் இடையிலான உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் என்ன, இவை இரண்டுக்கும் இடையிலான உறவுகள் என்ன என்பதுதான் முழுதலாவிய விமர்சனம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னிலிருந்து சமூகலாவிய நிலையில் விமர்சனங்களை முன்வைப்பது என்பது சமூகலாவிய விமர்சனங்கள், அகத்திலிருந்து புறம் நோக்கி உரையாடுவது, புறத்திலிருந்து அகம் நோக்கி உரையாடுவது, தன்னை குறித்த புறநிலை மதிப்பீடுகள், தன்னை குறித்த சக மனிதர்கள், சமூக நிலைமைகள், தன்னுடைய சிந்தனை கருத்துகள், தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து எத்தகைய மதிப்பீடுகளை கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கின்றன என்பதை மதிப்பீடு செய்வது, இது சுய விமர்சனம். தன்னை மதிப்பீடு செய்து தன்னை சரி செய்து கொள்வது, தன் கருத்தை புதுப்பித்துக் கொள்வது, தன் கருத்துக்களில் தவறானவற்றை கலைந்து கொள்வது, தன் கருத்துக்களில் சரியானவற்றை ஊக்கப்படுத்தி கொள்வது, அத்தகைய முயற்சிகளுடன் தன் செயலை மெருகேற்றிக் கொள்வது, இது சுய விமர்சனம். தன்னிலையில் விமர்சனம் செய்வது. புறநிலை விமர்சனம் என்பது சமூகலாவிய நிலையில் சமூக நிலைமைகளை மாற்றுதல் நோக்கி, தவறான கருத்துக்களை களைதல் நோக்கி தன்னுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்துவது. இது சக மனிதர்களை மாற்றுவதற்காக, சக மனிதர்களுடைய கருத்துக்களை மாற்றுவதற்காக, சரி செய்வதற்காக, அவர்களது கருத்துக்களை களையெடுப்பதற்காக, இப்படியான ஒரு உறவாடல் தான் சமூகம் நோக்கிய விமர்சனங்கள். இந்த சமூகம் நோக்கிய விமர்சனமும் சுயம் நோக்கிய விமர்சனமும் இரண்டும் இணைந்தது தான் சமூகலாவிய விமர்சனங்கள். இந்த சமூகலாவிய விமர்சனங்கள் தான் என்ன செய்யும்னா, ஒரு சமூகத்தினுடைய அறத்தை பாதுகாக்கும். ஒரு சமூகம் எத்தகைய அறத்தை போற்றுகின்றதோ, எத்தகைய இலக்குகளை சார்ந்து அறத்தை கட்டமைத்திருக்கிறதோ அந்த அறத்தை பாதுகாக்கும். அறம் என்பது என்ன? அறம் இலக்கியங்கள் நம்ம படிக்கிறோம். அறை இலக்கியத்தின் தலை சிறந்த இலக்கியமாக திருக்குறள் போற்றப்படுகின்றது. வெகுளாமை, கல்லாமை, புறங்குறாமை, கல்லுண்ணாமை, இப்படி எத்தனையோ. ஆக கோபப்படாத, யாரையும் வெறுத்து பேசாத, அன்பாக நடந்து கொள், அக்கறையோடு பேசு, கல்வி அறிவுடன் இரு, கல்வி கற்காமல் இருக்காத, பொருள் நேர்மையான முறையில் பொருளை ஈட்டு, உதவிகள் செய், தர்மங்கள் செய், வாய்மை போற்று, பொய் சொல்லாத, இப்படி எண்ணற்ற கொள்கைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. நியாயமான, நீதியான ஒரு வாழ்வியலினுடைய நேர்மையை போற்றுவது அறம்.
இதை இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா, மனித சக மனிதர்களாக சார்ந்து வாழ்தல் என்பது தான் மனித பண்பாட்டின் தனித்துவம். மனிதர்கள் சிந்திப்பதற்காகவும் உழைப்பதற்காகவும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் சக மனிதர்களோடு கூடி சிந்தித்து உழைத்து உறவாடி சமூகமாக ஒன்றிணைந்து வாழ்வது சமூகத்தினுடைய தனித்தன்மை. ஆக சக மனிதர்களோடு ஒன்று கூடி சார்ந்து வாழ்வதற்கு தேவையான அந்த சார்ந்து வாழும் உறவை பேணுவதற்கான ஒழுக்கங்கள் என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஒட்டுமொத்த தொகுப்பு தான் அறம். அறம் என்பது ஒட்டுமொத்த ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அர்த்தம். ஆக இந்த ஒழுக்கங்களை பாதுகாப்பது எது என்றால் இந்த விமர்சன கலை. நான் சரியா இருக்கேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடன் கூடி வாழக்கூடிய, கூடி சிந்தித்து செயல்படக்கூடிய சக மனிதர்கள், அவர்களுக்கு தெரியும் என்னுடைய பலம் எது, பலவீனம் எது. அவர்கள் குறித்து என்னுடைய பார்வை அவர்களுடைய பலம் பலவீனத்தை வெளிப்படுத்தும். இந்த வெளிப்பாடுகளில் என்னுடைய பலம் குறித்தும் பலவீனம் குறித்தும் என்னுடைய சக நண்பர்கள், உற்றார் உறவினர், சக மனிதர்கள் நோக்கி வெளிப்படுத்தும் போது அவர்களுடைய நோக்கம் என் மீதான ஆக்கம், என் மீதான ஒரு முன்னேற்றம், என்னுடைய சமூக பங்களிப்பின் மீதான ஒரு அக்கறை, இதன் அடிப்படையில் அவர்களுடைய விமர்சனங்கள் அமையும் பட்சத்தில் நாம் எல்லா விமர்சனங்களுக்கும் நாம் காது கொடுக்கவும் பதில் கூறவும் முடியாது. அது அனாவசியமானது. ஆனால் நமது நோக்கத்தில் அக்கறையுடையவர்கள், நம்மீது அக்கறையுடையவர்கள், நம்மீதும் இந்த சமூக மேன்மை, இந்த சமூக நலன் மீதும் அக்கறையுடையவர்கள் எத்தகைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் விமர்சிக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது அந்த விமர்சனங்களை நாம் பொறுப்புடன் அவதானிப்பது, மதிப்பிடுவது என்பது நம்முடைய கடமை. ஆக என்னுடைய பலவீனம் குறித்து மற்றவர்கள் சொல்லும்போது நான் அதை பரிசீலிக்கும் போது எனக்கு தெரியும். ஆக அத்தகைய பலவீனத்தை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்வது, என்னுடைய பலம் என்னவென்று மற்றவர்கள் குறிப்பிடும்போது அந்த பலத்தை எப்படி நாம் இன்னும் புதுப்பித்துக் கொள்வது, உயர்த்தி கொள்வது என்பதாக விமர்சனங்களிலிருந்து ஒரு கற்பிதமும் ஒரு முன்னேறிக்கொள்வதற்கான முயற்சியும் நடைபெறக்கூடிய ஒரு பண்பாடு இருக்குது இல்லையா, இது விமர்சன கலையினுடைய ஆற்றல். இப்போ இந்த விமர்சன கலை தான் அறத்தை பாதுகாக்குது. நான் சக மனிதர்களோட நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறேனா, நான் ஒழுக்கம் கட்டி இருந்தால் என்னுடைய பொறுப்பற்ற ஒழுக்கங்கெட்ட தன்மையை சுற்றி காட்டி அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் விமர்சனம் செய்பவர்களுடைய அந்த விமர்சனம் வந்து என்னை சரிப்படுத்தும். நான் இப்போ சரியான ஒழுக்கத்தில் ஈடுபட்டால் அந்த ஒழுக்கத்தை அங்கீகரித்து என்னை அந்த ஒழுக்கத்தை பேணுவதற்கான ஒரு அக்கறையை, ஒரு ஆர்வத்தை தூண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒழுக்கத்தையும் ஒரு சமூகளாவிய விமர்சனம் வந்து என்ன செய்யுதுன்னா, செதுக்குது. ஆக இந்த விமர்சனம் இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதரும் தன்னை சமூகளாவிய நிலையில் ஒழுக்கப்படுத்தி கொள்வது என்பது நடைபெறுவது சாத்தியமில்லை. இப்போ பெரும்பாலும் எந்த சமூகம் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மையில் இருக்கும் அப்படின்னா, விமர்சன கலையில் விமர்சன அறத்தை பேணாத சமூகம் ஒரு ஒழுக்கமற்ற சமூகமாக இருக்கும். யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் என்னை விமர்சிக்கக்கூடாது. நீ யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு, நான் உன்னை பற்றி பேசுகிறேனா, நீ ஏன் என்னை பற்றி பேசுகிற, என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது என்று தன்னை குறித்து பிறர் பேசுவதையும் மறுப்பது, அல்லது பிறர் குறித்து தான் பேசும் பொழுது அவர்கள் மீதான ஒரு மாற்றம் குறித்து, அந்த மாற்றம் இந்த சமூக தேவையோடு, இந்த தேவையோடு சமூக மேன்மையோடு இணைதலை நோக்கமாக கொண்டு
அவர்களை விமர்சிக்கக்கூடிய பண்பாடு இல்லாமல் வெறுமனை பொறணி பேசுறது, வெறுமனை உதாசீனப்படுத்துவது, வெறுமனை ஒரு ஒரு பொழுதளிப்பு நடவடிக்கையாக பேசக்கூடிய ஒரு ஆரோக்கியமற்ற விமர்சனம், மாற்றத்தை கோராத ஒரு விமர்சனம், இந்த மாதிரியான பண்பாடு இருக்கக்கூடிய ஒரு மனித கூட்டம் வந்து ஒரு ஒழுக்கங்கெட்ட கூட்டமாக இருக்கும். அது தன்னையும் தன் சமூகத்தையும் ஒரு மேன்மையை நோக்கி, ஒரு பக்குவத்தை, ஒரு நல்ல பண்பாட்டை நோக்கி முன்னேறுவது கஷ்டம். ஆக ஆனால் இப்படிப்பட்ட பண்பாடை போற்றி பேணக்கூடிய விமர்சன கலையை, விமர்சன அறத்தை போற்றக்கூடிய ஒரு சமூகம் வந்து விரைவில் தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டே வரும். இது சாத்தியம். தன்னை குறித்து யாரும் விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்குது. தான் யாரை குறித்தும் எதை குறித்தும் விமர்சனம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. இது என்னுடைய சமூக உரிமை. விமர்சனம் செய்வது என்னுடைய சமூக கடமை. எதை பற்றியும் விமர்சனம் செய்வதற்கு இந்த சமூகத்தில் யாருக்கும் உரிமை இருக்கிறது என்பது போன்ற ஒரு பண்பாட்டை பேணக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயம் ஒரு உயர்ந்த சமூக மேன்மையை நோக்கி விரைவில் வளர்ச்சி பாதையில் செல்லும். ஆக ஒரு சமூகத்தின் அறத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்கள் ஒரு மனித பண்பாட்டில் ஒரு மேன்மையான மனித பண்பாட்டை போற்றி வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், சக மனிதர்களுடைய ஒழுக்கங்களை, ஒற்றுமையை, உழைப்பை, சிந்தனையை, செயல் மேன்மையை, ஒரு சாதனை நோக்கி, ஒரு சமூக மேன்மையின் உச்சம் நோக்கி சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால், அந்த சமூகத்தில் அந்த சக மனிதர்களிடம், அந்த மனித கூட்டத்தில் ஒவ்வொரு மனிதரிடமும் சமூகலாவிய விமர்சனம் என்பது ஒரு கடமையாகவே அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இந்த விமர்சனம் என்பது தவறான கருத்துக்களை களையெடுக்கும் போது ஒரு ஆயுதமாக பயன்படும். தவறான கருத்துக்களை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படும். சரியான கருத்துக்களை ஊக்கப்படுத்தும் போது அல்லது சரியான கருத்துக்கள் நோக்கி செதுக்கும் போது அது ஒரு கருவியாக பயன்படும். ஆக விமர்சனம் என்பது கருவியாகவும் ஆயுதமாகவும் பயன்படக்கூடிய ஒரு கருத்து வடிவம். இந்த கருத்து வடிவமானது களையெடுத்தல் என்பது எதை குறிக்கிறது என்றால், இந்த சமூகத்தினுடைய நிலைமைகளில் சமூக தேக்கத்தை பாதுகாக்கக்கூடிய கருத்தாடல்கள், சமூக தேக்கத்தை போற்றக்கூடிய கருத்தாடல்களை எதிர்ப்பது என்பது களையெடுத்தல் நடவடிக்கையாக அமையுது. சுயநல வெறி பிடித்த பண்பாட்டை, இலாப வெறி பிடித்த இந்த பொருள் உற்பத்தி முறையை, சமூக நலனை பேணாத, சமூக அக்கறையற்ற, சமூக பொறுப்பற்ற, சாதி மத இன பாலின ஏற்றத்தாழ்வுகளை பாராட்டக்கூடிய இத்தகைய ஒரு ஒழுக்கங்கற்ற அநாகரிகமான பண்பாட்டை போற்றி பாதுகாக்கக்கூடிய எந்த கருத்தாடல்களையும் எதிர்த்து உடைப்பது என்பது அத்தகைய கருத்துக்களை உடைப்பதற்கான முயற்சிகளில் விமர்சனத்தை ஈடுபடுத்துவது என்பது வந்து களையெடுத்தல் நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் விமர்சனம் என்பது ஆயுதமாக பயன்படுகிறது. சமூக மேன்மையை நோக்கி விமர்சனத்தை பயன்படுத்துதல் என்பது என்னன்னா, மக்கள் தலைமை சமூகத்தை நோக்கி முன்னேறுவதற்கு, இலாப வெறியை அழிப்பதற்கு, சுயநல வெறி பண்பாட்டை அழிப்பதற்கு, சமூக அக்கறையை பேணுவதற்கு, சமூக பொறுப்புடைய மனிதர்களை, மனிதநேயம் காக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை போற்றுவதற்கு, சமத்துவத்தை அடைவதற்கு, மனிதர்களுக்கு இடையிலான எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகளையும் அளிப்பதற்கு, இயற்கை நலன்கள், இயற்கையை பாதுகாப்பதற்கு, இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையை பேணுவதற்கு, ஆக அத்தனைக்குமான ஒரு சமூக மேன்மை பண்பாட்டை நோக்கி, அத்தகைய பண்பாட்டை ஊக்கப்படுத்துவதை நோக்கி விமர்சனம் பயன்படுத்தப்படும் என்றால், அது விமர்சனம் இங்கே கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம்.
அந்த வகையில் விமர்சனம் என்பது நம்முடைய கடமை. விமர்சனம் செய்வது அனைவருடைய உரிமை, அனைவருடைய கடமை. செய், விமர்சனம் செய். வாயால் விளைவது வெற்று வார்த்தைகள் அல்ல, அவை கருத்து கருவிகளும் கருத்து ஆயுதங்களும் ஆகும். சமூக மேன்மைக்காக உழைப்பவர்களை மெல்ல மெல்ல உயர்த்த கருவியாகட்டும் விமர்சனம். சமூக தேக்கத்தில் உழல்பவர்களை ஒரே அடியாக வீழ்த்த ஆயுதமாகட்டும் விமர்சனம். உயர்த்த வேண்டியவர்களை வீழ்த்தாதீர்கள், வீழ்த்த வேண்டியவர்களை உயர்த்தாதீர்கள், அது விமர்சன அறம் ஆகாது. ஆக வாயால் விளைவது வெற்று வார்த்தைகள் அல்ல, கருத்து கருவிகளும் கருத்து ஆயுதங்களும். ஆகவே செய், விமர்சனம் செய். உணவை விளைவித்தல் என்பது உலகின் பசி நீக்கும் உழுவோரின் கடமை என்பது உண்மையானால், உணர்வை புதுப்பித்தல் என்பது சமூகத்தின் பிணி நீக்கும் சமூக விஞ்ஞானிகளின் கடமை என்பதும் உண்மைதான். அந்த வகையில் சக மனிதர்களின் சமூகளாவிய உணர்வுகளை உயர்த்துவதற்கு, சமூக மேன்மை நோக்கி உயர்த்துவதற்கு விமர்சன கலை என்பது மிக முக்கியமான அணுகுமுறையாக கையாளப்பட வேண்டும். அந்த வகையில் இலக்கிய அறிவியல் என்பது சமூக விஞ்ஞானத்தின் அதிமுக்கிய களம். இலக்கிய அறிவியல் இந்த விமர்சன கலையை கையாள்வது மிக பொறுப்புடைய கடமையாகும். ஆக இலக்கியத்தை படிப்பதற்கும் படைப்பதற்கும் இலக்கியத்தை அணுகக்கூடிய ஒரு மிக முக்கிய அணுகுமுறையாக சமூகளாவிய விமர்சனத்தை நாம் கையாள வேண்டும் என்ற பொறுப்புடன் இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த தலைப்பில் உரையாடலாம் நண்பர்களே. சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். நன்றி.